உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஆமென். அப்படி இந்த பாடலை நாம் பாடுகிற வேலையில நாம் யோசித்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம், இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு நல்லவராயிருந்தார், எவ்வளவு பாதுகாத்தார். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. இந்த பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆமென். கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள்
தண்ணி இருக்கு, ஹீட்டர் இருக்கு, ஆனா எப்ப அது சூடாகும், சுடு தண்ணி எப்ப கிடைக்கும், என்ன பண்ணும், கரண்ட்ல என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஆகவே எல்லாம் இருக்கு, கனெக்ட் பண்ணாதான் உனக்கு அங்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஃபோக்கஸ் மாறிச்சுன்னா கனெக்ட் பண்ண முடியாது. தேவனோடு நடந்த இந்த ஒரு மனிதன், இவருடைய ஃபோக்கஸ் மாறிச்சு, இவருடைய எண்ணமெல்லாம் பணமா போயிடுச்சு. பணம், ஆண்டவர் சொன்னார் கடைசி காலத்தில் அவர்களுடைய வெள்ளியும் அவர்களுடைய பொன்னும் அவர்களை ரட்சிக்க. இப்ப கடைசி காலத்தில் இருக்கிறோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, அது ரட்சிக்காது, எடுத்துட்டு போய் போட வேண்டியதான். எத்தனை கொண்டு போய் போட்டாங்க, இன்னும் சில பேர் அப்படியே வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் வச்சுட்டு இருக்காதிங்க, 2000 ரூபாய் மூவ் ஆகிட்டே இருக்கணும், 2000 ரூபாய் வீட்டில் நிற்க வைக்காதீங்க. அதனால இதெல்லாம் நம்மளை ரட்சிக்காதது மேல நம்முடைய கவனத்தை வைத்து விடுகிறோம். கவனமா இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்ப ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதுக்காக வந்தார். ஆண்டவர் அவரை பார்த்து, சிநேகிதனே, எதுக்காக வந்த, இளைப்பாறுதலுக்காக வரலையே நீ, என்னை காட்டி கொடுக்கிறதுக்காக வந்த, இன்னைக்கு நீ எதுக்காக வந்திருக்கிற, இளைப்பாறுதலுக்காக வந்திருக்கியா, தேவ சமூகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிற, இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறாயா, இல்லை நான் எந்த விதத்திலாவது அவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாயா, நீதான் இத்துக்கோள். ஆமென். அடுத்தது மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். அங்க
அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாத காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு திமிர்வாதக்காரன், இவனால வர முடியாது. இளைப்பாறுதலுக்கு ஆண்டவர் இயேசு கிட்டத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனா அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவனை தூக்கிட்டு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நீ தானே அவங்க ஃப்ரெண்டு, அவங்கள தூக்கிட்டு வா இயேசுவின் இடத்துல. இயேசுவின் இடத்துல வந்தா விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தா இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகவே அந்த நாலு நண்பர்களும் அவனை தூக்கி கொண்டு ஆண்டவரிடத்துல வந்தார்கள். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்தார், தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே நறு, மகன்தான் அவன், திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பாவம், பாவம் மன்னிக்கப்படும் போது வியாதி சுகமாகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, நிறைய காரணம். அதுல ஒரு முக்கிய காரணம் பாவம். ஆமென். வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, அதுல ஒரு முக்கிய காரணம் என்னது, பாவம். ஆகவே பாவம் நீக்கப்பட வேண்டும். பாவத்தை நீக்க வேற ஒருத்தரால முடியாது. யாராலதான் முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் முடியும். ஏன்னா அவர்தான் பாவத்தின், பாவத்துக்கு பரிகாரமா அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை என்ன பண்ணாரு, சிந்தினார். ஹல்லேலூயா. ஆகவே அவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் பாவத்தை மன்னித்தார், அவனை சுகமாக்கினார். 6-7 வசனங்களை படிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுது விடுதலை வருகிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அந்த பாவம் தான் உன் வியாதி, உன் வியாதி காரணம். பல காரணங்கள் இருக்கு, ஆனா இந்த வியாதி இன்னும் நீங்காம நீ கஷ்டப்பட்டு இருக்கிறல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பாவம். அதை விட்டு நிச்சயமா உனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்ன பொழுது அவன் விடுதலை பெற்றான், அவன் சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நாம் பார்ப்போம் சொன்னா, மத்தேயு 14:31-32 வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். அதாவது இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தனிமையாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவங்களை அக்கறைக்கு போகும்படி சொன்னார். இவர்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடல், நடுக்கடல்ல என்ன ஆச்சு, கொந்தளிப்பு, புயல் வருகிறது, பயங்கரமான காற்று அடிக்கிறது. அப்பொழுது இவங்களால ஆண்டவரிடத்தில் வர முடியாது. இவங்களா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இவர்கள். ஆகவே இப்பொழுது இவங்களால வர முடியாது. ஆனா அங்கிருந்து கூப்பிடுறாங்க, பயப்படுறாங்க, கதறாங்க. அவங்களுடைய நிலைமை தெரிந்து ஆண்டவரே அவங்களிடத்துல வருகிறார். உன்னால வர முடியாத சூழ்நிலையில
ஆண்டவரே உன்னிடத்துல வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்க இடத்துல அவங்க இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாரு. இருக்கிற ஸ்பாட் எங்க? நடுக்கடல். இரவின் நாலாம் ஜாமத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம்? நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் பேதுரு பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா? வாரு. நடந்து வந்தார் பேதுரு. ஆனா என்ன பண்ணாரு? காற்றையும் கடலையும் பார்த்தார், சூழ்நிலையை பார்த்தார், அமிழ்ந்துட்டார். ஆனா அமிழ்ந்த போது ஒரு சத்தம் போட்டாரு, ஆண்டவரே ரட்சியும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த நிலைமையிலிருந்து நீ ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஆண்டவர் இறங்கி உனக்கு விடுதலை தருவார். ஆண்டவரே ரட்சியம்னு கூப்பிட்டார். பாருங்க, உடனே இயேசு என்ன பண்ணாராம்? கையை நீட்டி எந்த இடத்துல உடனே உனக்கு உதவி செய்யணுமோ அந்த இடத்துல உடனே உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு தெரியும். உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்துட்டு இருக்க மாட்டாரு, அவருடைய சித்தப்படி எல்லாத்தையும் செய்வார். ஆகவே அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். என்ன பண்றான்? தேவனே ஆண்டவரே என்னை ரட்சியும்ன்றான். உடனே என்ன பண்ணாரு? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கி எடுத்துட்டு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா நமக்கு தைரியம் வரும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா நமக்கு தைரியம் வரும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்தா நமக்கு சந்தேகம் வரும், பயம் வரும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்தா நமக்கு சந்தேகம் வரும், நமக்கு பயம் வரும். ஆகவே இங்கே இவருக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவர் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? ஆண்டவர் சொல்லும்போது அக்கறைக்கு போகணும்னு தான் சொன்னார். நடுவில் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒன்றுமே நடக்காது. நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய்? உன் பிரயாணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே உன்னை தூக்கி எடுக்க அங்கே வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது படிக்க நம்ம படித்தோம்னு சொன்னா, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று என்ன பண்ணது? அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. இயேசு உங்க வாழ்க்கையில் படகுல இல்லாம நீங்க போயிட்டே இருப்பீங்கன்னா கொந்தளிப்பை சமாளிக்கவே முடியாது. அதனால ஆண்டவரை படகுல ஏற்றிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய படகுல ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுடைய படகுல வந்துவிட்டால் அமைதல் உண்டாகும். அல்லேலூயா. அமைதல் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவை உங்களுடைய படகுல ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 9:20-22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். மார்க்கு சுவிசேஷத்தில் இதே சம்பவம் இன்னும் கொஞ்சம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 5:27-34. மார்க்கு சுவிசேஷம் 5:27-34. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டம். நல்ல கவனிங்க. இப்ப இதுல ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஒரு ஊழியக்காரர் இதை சொன்னதை நான் கேட்டேன். என்ன ஃபார்முலான்னா, என்ன பண்ணாலும்
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். என்னது சொல்லி, என்ன பண்ணாரு, சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அதேவனுடைய வசனத்தை இந்த வார்த்தையை நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்தது நீங்க பாருங்க, அடுத்த வசனம், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அதாவது இங்கிலீஷ்ல சே இட், சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அதுக்கப்புறம் டூ இட், டோன்ட் ஸ்டாப் இன் சேயிங் இட், சொல்லிக்கொண்டே இருக்கிறத நிறுத்திடாதீங்க. டூ இட், என்ன பண்ணும், செயல்படுங்கள், செயல்படுங்கள். அவள் சொல்லிக்கொண்டிருந்தாள், அதுக்கப்புறம் செயல்பட்டாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்புறம் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, ரிசீவ் இட், பெற்றுக் கொண்டாள். ரிசீவ் இட், சே இட், டூ இட், அண்ட் தென் ரிசீவ் இட், பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது ஒரு ஃபார்முலா மாதிரி, சொல்லிக்கொண்டே இருங்கள், அதுக்கப்புறம் செயல்படுங்கள், அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரிசீவ் இட், அதுக்கப்புறம் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தால், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ, அதுதான் சொல்றேன், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அதாவது tell it, say it, do it, receive it, and then tell it. எல்லாருக்கும் சொல்லு. அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருந்தா உன் விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் பெருகி அதை சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலைமை நிறுத்திடாம தொடர்ந்து என்ன பண்ணு, செயல்பட ஆரம்பி. Do it. அதுக்கப்புறம் receive it. அது செய்யும் போது நீ என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் receive it and tell it. எல்லாருக்கும் போய் சொல்லு, கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதம் செய்தார் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்படி நீ விசுவாசத்தோட செயல்படும் பொழுது உனக்கு முழு விடுதலையே கர்த்தர் கொடுப்பார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆமென். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை, பெரிய மாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. நேரம் இல்லாததுனால இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். நம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இளைப்பாறுதலை தருவேன். அவரால், ஒருவரால் தான் இளைப்பாறுதல் தர முடியும். ஆகவே நீ அவரிடத்தில் வா, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகேன் வா. தவறான நோக்கத்தோட வராத, தவறான ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் மாறினா மனம் திரும்பி வா. மனம் திரும்பி தவறான காரியத்தில் இந்த ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்காது. தவறான நோக்கத்தோடு ஆண்டவரை பின்பற்றாது. ஆண்டவரிடத்தில் வந்து எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னு வா. அவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வா. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று வா. உன் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு வா. ஆண்டவர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். அந்த கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உன் விசுவாசத்தினால, உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகும். நீ நல்ல விசுவாசத்தில் முன்னேறும் பொழுது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல ஆண்டவர் விசுவாசி. இந்த விசுவாசம் எப்போ வரும், கேள்வி, நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும். விசுவாசத்தில் செயல்படு. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தில் தான். ஆமென். ஆகவே விசுவாசித்து நடக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை உன் வாழ்க்கையில் காண்பாய். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
நான் உம்மை பின்பற்றி வருவேன், உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தத்தை செய்வேன் ஆண்டவரே என்று ஆண்டவுடைய கரத்தில் உன்னை அர்ப்பணித்து விடு. ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் நீங்க இருந்து ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க யாரா இருந்தாலும், நாங்க எங்க இருந்தாலும், நாங்க உங்ககிட்ட வந்தோம்னா நிச்சயமா நீங்க எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நாங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கிறீங்க, எங்கும் வியாபித்திருக்கிறீங்க. நாங்க உங்ககிட்ட வரணும், உங்களை நோக்கி கூப்பிடணும், அப்ப எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய இளைப்பாறுதலை பெற்று ஆசீர்வாதம் வெற்றியுமா வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவதாக. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், 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 ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.